நட்புகளுக்கு இனிய வணக்கம். நம்ம மனதோடு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நாலாவது பார்ட்டில் இப்போ சமீபத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசணுங்கிறது நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ கொரோனா லாக்டவுன் பீரியட் நம்ம 5.0 இருக்கோம், அன்லாக் சீசன் 1.0 சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழலாக உருவாகிருக்கு. சில பேர் போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வளமையான வாழ்வு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த அந்த வழக்கமான வாழ்வுக்கு யாரும் போக முடியலை. அதாவது கால் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பெரியவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க அவங்க ருட்டீன் வேலையை பார்த்துட்ருப்பாங்க, அப்படி இருந்தது. இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன செட் பேக் மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கோம் ருட்டீன் வாழ்க்கையில். இப்போ ஜூன் 1st பொதுவாக ஸ்கூல்ஸ் திறந்திருக்கும், அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் தைக்கணும், புக்ஸ் வாங்கணும், புது வருஷத்துக்கு நாம் போகிறோம், இப்படி வந்து அந்த ஸ்கூல் திறக்கும் பொழுது அதை வந்து பசங்க வந்து ஒரு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த சூழல்லேருந்து இப்போ வந்து ஜூன் 1 ஸ்கூல்கள் இப்போ வந்து திறக்க முடியாத சூழ்நிலையில், பள்ளிகள்லாம் திறக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டிலேருந்து பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்துகிட்டு நான் பேச போகிறேன். இந்த ஒரு விஷயம், இந்த ஆன்லைன் கிளாஸஸ், இது வந்து காலேஜில் இருக்கிற பசங்களுக்கும் இன்னும் பரீட்சை முடியல, அவங்களுக்கும் நடந்துகிட்ருக்கு. 10th +1+2 அவங்களுக்கும் பரீட்சை நடக்கலை, அவங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, சின்ன பசங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக எல்லாமே காலேஜ் ஸ்கூலில் எல்லாருக்குமே இது நடக்குது அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரியுது. இதில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் என்ன, யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா டீச்சர்ஸும் பாதிக்கப்படுறாங்க, பேரண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அது வயது வித்தியாசமே கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து காலேஜில் இருக்கலாம், இல்லை சின்ன கிளாஸஸில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி வயது வித்தியாசமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, மன அழுத்தத்தை கொடுக்குது. எப்படி, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். ஒரு டீச்சரோட கடமை வந்து வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதுலேயும் எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் உண்டு, என்ன அப்படின்னா, நிறைய பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி ப்ராப்பராக ட்ரைனிங் முடித்தா, அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடித்த ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்களான்னா இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிராஜுவேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. டீச்சராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த படிப்பு, அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டோட நாலேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் அவங்க ஸ்பெஷலாக படிச்சிருக்காங்க. ஆனால் அது மட்டும் பார்த்தாது, தே ஹாவ் டு கீப் த கிளாஸ் லைவ், அட்டன்டிவாக வச்சுக்கணும், பசங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் கிளாஸை கொடுக்கணும், ப்ரெசன்டபுளாக கொடுக்கணும், அவங்களோட மனசில் அந்த புத்தகத்தை திறக்காமல் அவங்க பாடம் படிக்கிற அளவில் கொடுக்கணும். இதெல்லாமும் வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் என்னென்ன டூல்ஸ் உபயோகப்படுத்தி பண்ணணும், என்னென்ன விதமான வேறு என்னென்ன வழிகள் இருக்குது அவங்கள இன்ட்ராக்டிவாக கிளாஸில் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் ட்ரைனிங்கில் தான் கொடுப்பாங்க. ஒரு குழந்தையோட அட்டென்ஷனை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது, கிளாஸ் ரூம்லாம் அவங்கள உட்கார வைக்க முடியாது. அதனால தான் 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் கிளாஸஸ் பீரியட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த 20 நிமிஷத்துக்குள்ளார அவங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை ப்ரெசன்டபுளாக கொடுத்து, இல்லை அதுக்கு நடுவில் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கதைகள் சொல்கிற மாதிரியோ, இல்லை அவங்கள இன்ட்ராக்டிவாக ஆக்கிறதாவோ இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் தேவை. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஆதங்கம் உண்டு. நான் எல்லாரையுமே குத்தம் சொல்லலை, ஆனால் பொதுவாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்த வகையில் அவங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், இந்த படிப்பை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிளாஸ் எடுக்க போவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பேன், ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து படிப்பு முடிக்காதவங்க டீச்சராக இருக்கலாம் அப்படின்னா, நர்ஸ் ட்ரைனிங் முடிக்காதவங்க ஏன் நர்ஸாக இருக்கக்கூடாது? அவங்களுக்கும் அந்த சேவை மனப்பான்மை இருக்கும்ல, அது மட்டும் ஏன் பத்தாது? ப்ராப்பராக ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? இப்படி ஒவ்வொரு
தொழிலுக்கும் அவங்க அது சார்ந்தமான படிப்பை படிச்சிருக்கும் பொழுது டீச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் அது சம்மந்தப்பட்டமான அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான நாலேஜ் மட்டும் போதும்னு ஏற்றுக்கிறாங்க. இது டீச்சர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை டீச்சர்ஸ் மேலே டீச்சராக வேலைக்கு போகிறவங்களுக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் ட்ரைனிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ட்ரைனிங் போது அந்த குழந்தைங்களை உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும்னா, சைல்ட் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் தனியாக இருக்குது, அந்த குழந்தைய புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைய வீட்டில் சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு 25-30 குழந்தைங்களை ஒரே நேரத்தில் டீச்சர் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங், ஹேண்டிலிங் த கிளாஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புளை அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதற்கான ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ட்ரைனிங் இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டு பேரையுமே விட்டுருங்க இந்த டாப்பிக்கில். இப்போ இவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நேரடியாக கிளாஸ் எடுத்தாலே பசங்க வந்து யார் பித்த பிள்ளையோ அவங்க தானாக பேசிக்கிட்டு இருக்கு நினைக்கிற நிலமையில் அந்த பக்கம் டீச்சர் வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, ப்ரொஃபஸர் வாட்டுக்கு பாடம் நடத்திட்டுருப்பாங்க, இவங்க வாட்டுக்கு இந்த பக்கம் அவங்க பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லைவ் கிளாஸ் செஷன்ஸே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. யாரும் அட்டன்டிவாக கிளாஸை அட்டன் பண்ணுறது கிடையாது. சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கேட்டாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய வா சப்ஜெக்ட், அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம், நான் ஒரு வெளியில் அவுட்லைன்லேருந்து சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த டீச்சர் இப்போ ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது இது புதுசு. நெட்ஒர்க் கனெக்ஷன் நமக்கும் சரியாக இருக்கணும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரியாக இருக்கணும். இப்போ எல்லாரோட யூசேஜும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து சேலஞ்சிங்கான விஷயம், அதற்கு தகுந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்க்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் தன்னை தயாரப்படுத்திக்கணும். நேரத்தில் பேசி கிளாஸ் எடுக்கிறது வேறு, கம்ப்யூட்டரில் அந்த பசங்க முன்னாடி பேசி அவங்கள புரிய வச்சு கிளாஸில் வந்து அவங்கள அட்டன்டிவாக உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று வந்து பசங்களோட மனப்பான்மை மாறும். என்ன, நான் என் வீட்டில் தானே இருக்கேன், நான் கிளாஸ் அட்டன் போனாலும் நான் என் வீட்டில் தானே இருக்கேன், கிளாஸ் ரூமுன்னு போகும்பொழுது அவங்களுக்கு அதோட மனோபாவம் மாறும். இப்போ இந்த சூழலில் இது எதுவுமே நடக்க முடியாமல் இருக்கும்பொழுது இந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பாடுது, இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படுது. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறமா உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற லெவலில் தான் டீச்சர்ஸால் இப்போ கிளாஸஸ் நடத்த முடியும். அதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கும்போது இவங்க தனியாக ஒரு குரூப் வச்சுக்கிட்டு டெஸ்ட்டு வச்சாலோ எது வச்சாலோ குரூப் டிஸ்கஷனில் இவங்க வாட்டி இந்த பக்கம் தனியாக ட்ராக் ஓட்டி அந்த ஆன்சரை கொண்டு வந்து போட்டுருவாங்க. இதை பற்றி நிறைய மீம்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு எவ்வளவு மனசு டென்ஷன் இருக்குது, மன அழுத்தம் இருக்குங்கிறத நாம் பார்த்தோம். அவங்க தன்னை அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அவங்க சொல்கிற தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு இது. ப்ளஸ் அவங்களுக்கும் வீட்டு வேலைகளும் இருக்கும். அதையும் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பி வரணும்னா அவங்க வீட்டு விட்டு காலையில் கிளம்பி வந்துடுவாங்க, அப்போ காலேஜ் முடிஞ்ச பிறப்பு தான் போகிறாங்க. இப்போ அப்படி கிடையாது, 24/7 வீட்லேயே இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து இதுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு டெடிக்கேட்டடாக கொடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து தே ஆர் ஆல்சோ அண்டர் கோயிங் ஸ்ட்ரெஸ், இது நாம் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டை விட்டு வெளியில் போனால், ஸ்கூலுக்கு போனால் அவங்களுடைய மனோபாவம், நான் இங்கே படிக்கிறதுக்கு வரேன், இந்த இடத்துக்கு வரேன், இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி தன்னால் பழகி போயிருக்கும். இப்போ நான் ஏன் வீட்டில் தானே இருக்கேன் அப்படிங்கிற கம்ஃபர்ட் ஜோன்லாம் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிப்பாங்க. சில பேருக்கு தான் வந்து இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னா, ஆனால் உண்மையில் வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கையில் மொபைல் கொடுத்தா அவங்க மொபைல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேம் விளையாடுறதுக்கு தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு தெரியாமல் தூங்கும்போது மொபைலை எடுத்துக்கிட்டு பெட்டுக்குள்ளே பெட்ஷீட்டுக்குள்ளார வச்சு மூடிக்கிட்டு அந்த லைட்டில் கேம் விளையாடுறது, இப்படி பண்ணக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு அடிக்டாகவே அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது அந்த மொபைலை எடுத்துகிட்டு அதில் பாடம் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து
ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த டைம் எடுக்கும். அவங்களுக்கு உடனே உடனடியாக ஒரு மாற்றத்துக்கு அவங்களை கொண்டு வரணும்னா இமீடியட்டாக முடியாது. பசங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும், பழகணும், அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கப்படும். நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறோம், நீங்கள் உங்கள் பசங்களை போடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் போயிடுது. பேரண்ட்ஸ் வந்து அந்த பேர் சொல்கிறாங்களா, டீச்சர் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்களா, நீ அதில் உட்காந்து படி அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் விட்டுருவாங்க. இந்த பசங்களுக்கு இது எப்படி, இது புதுசு இல்லையா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது 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 எப்படி இருக்கும். அவங்க இப்போ கிளாஸ் நடக்கும்போது பக்கத்தாப்பில் வேறு யாரும் இருக்கவும் அலோடு கிடையாது. ஸோ இவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. இவங்கள்ட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோம் அதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியல. நீங்கள் இமெயில் அனுப்பி அதெல்லாம் பெரிய கிளாஸில் இருக்க காலேஜ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம், சின்ன கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு. ப்ளஸ் அவங்க வெளியில் அவங்க ஸ்கூல் திறந்தால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போவாங்க. அவங்க சில பிள்ளைங்க வீட்லேயே லீவே போடாமல் ஸ்கூலுக்கு போகிறதே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட பசங்க இப்போ வந்து ஒரு 3 மாதமாக வீட்டில் இருந்துட்டு இப்போ ஸ்கூல் திறந்தோடனே ஜூன் மாதம் போயிடலான்னு நினைக்கும் போது அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல், உனக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான், ஸ்கூல் எப்போ தரப்பாங்கன்னு தெரியாது, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு. குழந்தைங்க மனசு எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஜாபில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம வீடு மாற்றி போகிறதா இருந்தாலும் சரி, பெரியவங்க வந்து சரி நம்ம இதில் வந்து இவ்வளோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து மாற்றிக்குவோம். அந்த சூழ்நிலைக்கு பெரியவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூலில் வேறு ஸ்கூலில் மாற்றுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த புதுசாக போன ஏரியாவில் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உருவாக்கிக்கிறதுலே ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். மூமெண்ட்டாக இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் போக போக கிடைக்கும். அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்க பசங்கள்லாம் நிறையா அந்த பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி இருக்காங்க எல்லாம் நிறையா கற்றுக்கலாம். நிறைய பிளேசஸ் போகிறதுனால பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த செட் அவங்களுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும். இப்போ அது மாதிரியான ஒரு மன அழுத்தம் தான் குழந்தைகளுக்கு போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய்கிட்டிருக்கு. ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் படிக்கிறது எப்படி, அதில் அதுக்கு டீச்சருக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நாம் நம்மளை எப்படி கொடுக்கணும், நம்மளை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், டீச்சருக்கு கிளாஸஸ் எப்படி நம்ம அட்டன்டிவாக இருக்கணும், அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை நம்ம எப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் நம்ம இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இப்போ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் ரூமில் அந்த மாதிரி செஷன்ஸ் நடந்திருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ யார் இந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும், அனுபவம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதே பெரிய சவால். ஒரு 3 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வைக்கணுங்கிறது பெரிய சவால். அதாவது இது வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரில் வந்து கேம்ஸ் விளையாடிட்டோ இல்லை டிவியில் சினிமா பார்த்துட்டோ இருந்த பசங்க ஒரு 3 மணி நேரம், அவங்கள நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 9 to 12 9 to 1 வந்து கிளாஸ் ரூமில் மாதிரி அதில் உட்கார வைக்கும் பொழுது அவங்களுக்கு கவன சிதறல் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்கும் பொழுது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த கதையை வந்து காதால் கேட்கும் பொழுதோ இல்லை ஒரு புத்தகத்தில் படிக்கும் பொழுதோ நமக்கு ஒரு கற்பனைத்திறன் விரியும். அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதில் அந்த கற்பனையை நம்ம அதை வந்து நினச்சி பார்ப்போம். அந்த கற்பனை சக்தி இப்போ அவங்களுக்கு குறையும், ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு பிளாக் போர்டு வேண்டாம், பிளாக் போர்டு டஸ்டிங் டஸ்டர் அந்த சக்பீஸோட டஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் ஏற்படுத்துது, டீச்சருக்கும் வீசிங் கொடுக்குது, அதனால் பிளாக் போர்டு வேண்டாம்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பிளாக் போர்டும் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கூலில் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து பாடம் நடத்துறது அது ஒரு பெரிய இதுவாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எல்லா கல்வியாளர்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த டிஜிட்டல் இது வந்து பிள்ளைகளுடைய அந்த கற்பனா சக்தியை குறைக்குது, கற்கும் ஆற்றலையும் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் அவங்களால கிளாஸ் ரூமுக்கு போக முடியாததுனால இது நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இதுவும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது அது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும், ADHD அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வரும்,
நான் சொன்ன மாதிரி கற்பனா சக்தி குறையும். அந்த அட்டென்ஷன் வந்து, அதாவது என்ன அப்படின்னா, டிவியில் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு, இந்த யூடியூப்பில் பாட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிவியில் பார்க்கும்போது சட்டு சட்டுன்னு சீன்ஸ் மாறுது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியல் லைஃப்பில் மாறாது. இந்த ரெண்டுக்குமான கோஆர்டினேஷன் அவங்களுக்கு குறைஞ்சி ரியல் லைஃப்பில் ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னுவாங்க. இவங்களுடைய ரோதனை தாங்காமல் கையில் மொபைலை கொடுத்துருவாங்க. யூடியூப்பில் தாங்க பார்க்குறாங்க, யூடியூப்பில் தாங்க பாட்டு கேட்குறாங்க, அந்த நர்சரி ரைம்ஸ் தாங்க பார்க்குறாங்க அப்படின்னு. நர்சரி ரைம்ஸை வாயால் சொல்ல வச்சா மனநம் ஆகும், மனநம் அந்த மைண்டுக்கு வந்து வேர்ட்ஸ் வொகேபுலரி இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், அது வேறு. அதே நர்சரி ரைம்னு இங்கே டிவியில் தான் நாங்கள் பார்க்க குழந்தைய பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு, இது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம். யூடியூப் கையில் கொடுத்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, இதை விட ஒரு பெரிய தப்பு வேறு எதுவுமே அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர்கள் செஞ்சுருக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது தவறுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொல்ல அந்த முக்கியமான விஷயமான இருக்கும்போது, இப்படி படிப்பும் நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கும்பொழுது பசங்களுக்கு அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் போகும். ஆனால் சூழ்நிலைக்காக நம்ம இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம். படிப்பு அந்த வருஷம் இந்த வருஷத்துக்கான படிப்பை அவங்க மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் பசங்களுக்கு. அதனால் அதையும் நாம் ஒரு அம்மா அப்பா வந்து ரொம்ப ஞாபகமாக அதை வச்சுக்கணும். டீச்சர்ஸும் இதை கவனத்தில் கொண்டு வரணும். இந்த பிள்ளைகளுக்கு இது புதுசு, இந்த பிள்ளைகள் இப்படி கற்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுமையான விஷயம், இதில் அவங்கள ஈடுபடுத்திக்கக்கூடியதுக்கு இன்னும் இன்ட்ராக்டிவாக நம்ம எப்படி கிளாஸஸ் கொடுக்கலாம் ஆன்லைனில் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணி போக வேண்டிய விஷயம். ஏதோ அவங்க வந்து டைம் டேபிளில் போட்டிருக்காங்க, நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதியிருக்கோம், இந்த வாரத்துக்கு இந்த பாடத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஓடுற மாதிரி ஓட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புரியாட்டி போனால் பசங்களால் பரீட்சை எழுத முடியாது. படிக்கிறதுக்கு இப்போ கையில் புக்கு வாங்க கூட அவங்களால முடியாது. அந்த புக்கையும் PDF ஃபார்மேட்டில் ஆன்லைனில் தான் படிக்க போகிறாங்கங்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். ஸோ டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான இப்போ மன அழுத்தம் இந்த பீரியடில் இப்போ இவ்வளோ தூரம் போய்கிட்டிருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு நான் ஒரு மாண்டிசோரி டீச்சர். இப்போ நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறதில்லை, என் பசங்களுக்காக நான் வந்து வேலைக்கு போகாமல் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். பட் பேசிக்கலி ஐ ஆம் எ மாண்டிசோரி டீச்சர். ஸோ ஒரு டீச்சராக நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட என்ன கஷ்டப்படுவோம், என்ன அவங்கள்ட்ட எப்படி நாங்கள் வந்து கிளாஸ் ரூமை வச்சுக்கிறதுக்கு பார்த்துருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது எனக்கு வந்து தெரியும் பர்சனலாக. அண்ட் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ ஆஸ் அ மதர் ஆல்சோ ஐ நோ ஹவ் இட் இஸ் டிஃபிகல்ட். என் பொண்ணு காலேஜ் தேர்ட் இயர், அவங்க ஆன்லைன் கிளாஸஸில் படிக்கும்போது அவங்களுக்கு இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அதுக்குள்ளார அவங்க அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே அவங்க வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், இது தியரி கிளாஸஸ் அதெல்லாம் எழுதி அவங்க சப்மிட் பண்ண வேண்டியதாக இருந்தது, கையால் எழுதி எழுதினதை ஸ்கேன் பண்ணி அதை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்படி. ஸோ ரெண்டையும் என்ன நான் பார்த்துருக்கேங்கிறதுனால, பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அம்மாவாங்கிறதுனால, எனக்கு என்னோடய ஒரு புரிதலுக்காக நான் இதை மற்றவங்களுக்கும் இது புரியுங்கிறதுக்காக நான் இதை பகிர்றேன். ஒரு டீச்சருக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட், குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். நம்ம குழந்தைகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நாம் எப்போ பார்க்க கற்றுக்குறோமோ அப்போ நாம் இது குழந்தைக்கு எப்படி நாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார ஏற்படும். நாம் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக குழந்தைகளாக எல்லா விஷயத்தையும் அடாப்ட் பண்ணிவிட்டு சுச்சுவேஷனை மாற்றி உடனடியாக மைண்டை உடனே எப்படி மாற்றுவோன்னு மாற்றிக்கிறது கஷ்டம். அதனால் பேரண்ட்ஸ்கிட்ட என்னோடய ரெக்வஸ்ட், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சூழ்நிலை கொஞ்சம் மன அழுத்தத்தை தரக்கூடியதுனால நீங்கள் அவங்களோட அதை எப்படி அவங்க மனசை ரிலாக்ஸ் பண்ண முடியும், அவங்கள எப்படி ஆன்லைன் கிளாஸஸில் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய பங்களிப்பாக என்ன செய்யலாங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இது என்னுடைய வேண்டுகோள். இப்போ பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன, அடுத்த ஆடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். அன்பும் நன்றியும்.